பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து அளித்ததின் 4 பாகத்தின் அடுத்த பகுதி. அத்வைதம், போக வேண்டியது தேகமல்ல மனமே. இதனால் இப்படியெல்லாம் இல்லாமல் சாஸ்வதமாய் சௌக்கியத்துடன் சாந்தத்துடன் இருக்க வேண்டுமானால் அதற்கு மன மாயை விலகி ஆத்ம சத்தியத்தில் நிலைத்து நின்றால்தான் முடியும். அந்த நிஜ நானை அடைந்த போதுதான் தேகம் நான் என்ற பாவம் போகும். அப்போது தேகத்துக்கு வியாதி வக்கை வந்தாலும் பாதிப்பு இருக்காது. தேகத்தால் தானே பல தினசான கஷ்டங்கள். தேகத்தை போக்கிக் கொண்டு விடலாம் என்று சூசைடு பண்ணிக் கொள்கிறவர்களை முன்னே குறிப்பிட்டேன். இந்த தேகம் போனாலும் உயிர் வெவ்வேறு உடம்புகளை, பேயுடம்பு, அப்புறம் ஏதோ ஒரு ஜன்மமாக ஸ்தூல உடம்பு என்று எடுத்துக்கொண்டேதான் போகும். அந்த உடம்புகளாலும் கஷ்டத்தை விலைக்கு வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னேன். ஆகையால் கஷ்டம் போக சாவு சொல்யூஷன் இல்லை என்றேன். சொல்யூஷன் என்னவென்றால், உடம்பு போவதில்லை, உடம்பில் நான் என்றிருக்கிற அபிமானம்தான் போக வேண்டும், உடம்பை நானாக நினைக்கிற அஞ்ஞானம்தான் போக வேண்டும் என்றேன். அது மட்டும் போதாது, மனசை நான் என்று நினைப்பதும் போக வேண்டும். தேகத்தை நான் என்று நினைப்பது போய் அப்படி நினைக்கிற மனஸ்தான் நான் என்று நினைத்தால் அதுவும் பொய்யை மெய்யாக எடுத்துக்கொண்டு விடுவதுதான். நான் என்ற நினைப்பே போக வேண்டும். நினைப்பு இருந்தால் நினைக்கிற மனஸ், நினைக்கப்படும் நான் என்று இரண்டு இருப்பதாக அர்த்தம். இரண்டு இருப்பது பயகேது. அதனால் நினைப்பு போய் நினைக்கிற மனஸ் போய் நானாக மட்டுமே இருக்க வேண்டும். அதுதான் ஆத்ம சாட்சா்காரம், அதுதான் நம் நிஜ நிலை. பிறவி முக்தி குறித்த கொள்கைகள். அந்த நிஜமான நானிலே ஜீவபாவம், தனி மனஸ், உடம்பு முதலியன எப்படி வந்தன என்று கேள்வி கேட்கலாம். மாயா சக்தியை கொண்டுதான் ஆத்மா, அதாவது நிஜமான நாம், இப்படி ஜீவனாக ஒரு மனசோடு உடம்போடு தோன்றுகிறது என்று பதில் சொன்னால், எதற்காக ஆத்மா இப்படி மாயையோடு சேர வேண்டும் என்று கேள்வி பிறக்கிறது. இதற்கு கன்வின்சிங்காக ஒன்றும் பதில் சொல்ல தெரியவில்லை. ஆனந்த பூர்ணமாக தான் மட்டுமாக இருந்த பிரம்மம் எதற்காக மாயை பண்ணி இப்படி அபூர்ணமாக வேண்டும் என்று கேட்டால், என்னவோ நமக்கு புரியாத லீலை என்றுதான் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதற்கு மேலே சொல்ல தெரியவில்லை. பூர்ணமான தானே அபூர்ணமாக குறைந்து நிறைந்த தன்னை தேடிப்பிடிப்பதற்காக கண்ணாமூச்சி ஆடிக்கொள்கிற விளையாட்டு இது. எதற்காக பிரம்மம் இப்படி விளையாடணும் என்று கேட்டால் பதில் தெரியவில்லை. காரணம் இல்லாததுதானே விளையாட்டு. சரி தப்பு தர்க்கம் எல்லாம் வராததுதானே விளையாட்டு. ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், இதை பெரிசா நினைக்காம விளையாட்டுன்னு விட்டுடு என்றெல்லாம் இந்த அர்த்தத்தில் தானே சொல்கிறோம். இப்படி பிரம்மத்தில்
காரணமில்லாமல் விளையாட்டு லீலை தோன்றுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்பதில் அர்த்தமே இல்லையே என்று ஒரே போடாக போட்டு நம்மை பேசவிடாமல் பண்ணிவிடுகிறார்கள். இந்த ஜன்மாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த உடம்பு பூர்வ ஜென்ம கர்மாவினால் வந்தது என்று பதில் சொல்லிவிடலாம். போன ஜென்மா, அதற்கும் முந்தின ஜென்மா, இன்னும் இப்படியே பூர்வ ஜென்மங்கள் என்று போனால் ஆதியிலே எப்படி உடம்பு வந்தது என்றால் அப்போது கர்மாவினால் வந்திருக்க முடியாது. அப்படியிருந்தால் இம்மாதிரி கர்மா செய்வதற்கு அதற்கும் முந்தி ஒரு பூர்வ ஜென்மமும் உடம்பும் இருந்திருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அது ஆதி ஜென்மாவே இல்லை. ஜென்மா உள்ளது ஜீவன். ஜென்மாவே இல்லாத நிலையிலேயே இருந்திருந்தால் ஒரே ஆத்மாதான் இருந்திருக்கும். ஆத்மாவுக்கு ஜென்மா கிடையாது. ஆனாலும் அது ஜென்மா எடுக்கும் ஜீவனாக ஆகியிருக்கிறது. ஒன்றுக்கொன்று முரண் மாதிரி. பிரம்மசூத்திரத்தின் ஆரம்பத்தில் பிரம்மத்திடமிருந்துதான் ஜென்மம் ஏற்படுகிறது என்றும் பிற்பாடு ஜென்மா என்கிறது சரீரத்தால் ஏற்பட்ட பாவனைதானே தவிர நிஜமில்லை, ஆத்மா சிருஷ்டிக்கப்படாமல் நித்தியமாயிருப்பது என்றும் இருக்கிறது. பல ஜீவாத்மாக்கள் இருப்பதாக சொல்கிற துவைதிகள் இந்த முரண்பாட்டை சால்வ் செய்து கொள்ள முடியாது. அவர்கள் ஆத்மா சிருஷ்டியற்ற நித்திய பொருள் என்பது ஜீவாத்மாவை குறிப்பதாக கொண்டால் அதற்கு பிரம்மத்திடமிருந்து ஜென்மா ஏற்படுவதை ஒப்புக்கொள்ள முடியாது. நித்தியமான சிருஷ்டியில்லாத ஒன்றுக்கு இன்னொன்றிடமிருந்து எப்படி ஜென்மா ஏற்பட முடியும்? அத்வைதத்தில் லோக விவகாரத்துக்காகத்தான் ஜீவாத்மா என்று ஒன்றை சொல்கிறோமே தவிர வாஸ்தவத்தில் ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு ஆத்மாக்களோ இப்படி அநேகம் ஜீவாத்மாக்களோ இருப்பதாக கொள்வதில்லை. நம் கொள்கை இருப்பது ஒரே ஆத்மா என்பதுதான். அதையே தான் பிரம்மம் என்பதும். அது சிருஷ்டியற்ற நித்திய வஸ்து என்று பிரம்மசூத்திரம் சொல்வதை நாம் அப்படியே ஒப்புக்கொள்கிறோம். இந்த ஒரே ஆத்மாவில் பல ஜீவர்களுடையவும் ஜகத்தினுடையவும் தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஜீவத் தோற்றம் அதிலிருந்து ஏற்பட்டுள்ளதால் பிரம்மமாகிய ஆத்மாவிடமிருந்தே ஜென்மம் என்று சொல்லியிருப்பதையும் நாம் ஏற்க முடிகிறது. எதற்காக, எப்போது, ஏன் இப்படி ஏற்பட்டு அப்புறம் கர்மாவினால் ஜன்மாந்திரங்கள் நடக்க வேண்டும் என்றால்தான் புரிய மாட்டேன் என்கிறது. இந்த புதிர்களை யோசித்தால் தலை சுற்றுகிறது. ஆதியிலே ஜன்மா எடுக்க ஜீவன் என்று ஒன்று எங்கே இருந்தது? அது எப்படி உண்டாயிற்று என்று கேட்டால் ஜீவன் எப்படி உண்டாயிற்று என்று கேட்காதே. அது உண்டாவதே இல்லை. பரமாத்மா என்கிற அனாதி தத்துவமேதான் அது என்கிறார்கள். இன்னொரு விதமாக சொல்லும் போது மாயையானது ஆத்மாவிலே ஜீவன் என்ற பாவத்தை தோற்றுவித்திருக்கிறது என்கிறார்கள். அப்படியானால் இந்த மாயை எப்போது தோன்றிற்று என்று கேட்டால் எப்போது என்று மாயையை பற்றி கேட்பதே தப்பு. எப்போது என்பது காலத்தை குறிப்பது. மாயையால்தான் காலம் என்ற ஒன்றே காலாதீதமான ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிறது. காலமே மாயையால் உண்டாகியுள்ள போது மாயை எந்த காலத்தில் தோன்றினது என்று கேட்டால் என்ன அர்த்தம் என்று வாயை அடைத்து விடுகிறார்கள். ஆறுதலாகவும் ஒன்று அவர்கள் சொல்வதில் தெரிகிறது. ஜீவன்தான் அனாதியோ மாயைதான் அனாதியோ, அது எப்படியானாலும் இந்த இரண்டுமே அனாதியாக வேண்டுமானால் இருக்க முடியுமே தவிர அனந்தம் இல்லை என்று தெரிகிறது. அதாவது முடிவில்லாதது இல்லை, முடிவுள்ளதுதான் என்று தெரிகிறது. ஆதி அந்தம் என்று இரண்டு. ஆதி தோற்றம், அந்தம் முடிவு. ஆதி அந்தம் இல்லாமல் அனாதியாய் அனந்தமாயிருப்பது பரமாத்மா மட்டும்தான். மாயைக்கு அந்தம் உண்டு. ஞானம் வந்தவுடன் அது இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும். அப்போது ஜீவாத்மாவும்
பரமாத்மாவில் அந்தம் அடைந்து அதுவே ஆகிவிடும். அப்புறம் ஜன்மா இல்லை, உடம்பு இல்லை, கஷ்டங்கள், துவைத்தத்தால் ஏற்படும் ஆசை பயம் முதலான எதுவும் இல்லை. ஜீவாத்மா என்று தனியாய் ஒன்று அனாதியாயிருப்பது போலவே அனந்தமாகவும் இருக்கிறது என்பது துவைதிகள் கட்சி. சாஸ்வதமாக ஜீவாத்மா என்ற ஒன்றாகவே ஈஸ்வர சன்னிதானத்தில் ஆனந்தமாயிருப்பதுதான் மோட்சமான முடிவு நிலை. ஜனன மரணம், மறுபடி சரீரம், சம்சாரம் என்பதற்கெல்லாம் அதுவே முடிவு என்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த ஈஸ்வரனே தங்களுக்குள்ளே அந்தர்யாமியாக இருப்பதை ஜீவாத்மாக்கள் தெரிந்து கொண்டு அதனால் ஜீவனுக்குள்ள பிடுங்கல் இல்லாமல் ஈஸ்வரனின் ஞான ஆனந்தங்களை தாங்களும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று துவைத்தத்திலேயே ஒரு மாடிஃபிகேஷன் செய்து விசிஷ்டாத்வைத்தம் என்று சொல்கிறார்கள். அந்தர்யாமி என்பதோடு நிற்காமல் இதற்கு மேலே இன்னும் கொஞ்சம் அத்வைத்தமாகவும் சிலர், சைவ சித்தாந்தங்களில் சிலவற்றை பின்பற்றுவோர் அபிப்பிராயப்படுகிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சூரிய வெளிச்சத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிறார் போல மோட்சத்திலேயே ஈஸ்வர சன்னிதானத்தில் ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்கிறார்கள். சூரிய வெளிச்சத்தில் நட்சத்திரம் இருப்பது கொஞ்சமாவது தெரிகிறதோ? இல்லையல்லவா? அப்படியானால் நட்சத்திரங்கள் அப்போது அழிந்தா போய்விட்டன? அப்படியும் இல்லை. இதே மாதிரிதான் பரமாத்ம தத்துவத்திலேயே ஜீவாத்ம தத்துவம் தன்னுடைய தனித்தன்மை அப்படியே மங்கி அதன் பிரகாசத்திலேயே முழுகி கிடக்கிறது என்கிறார்கள். முக்தியிலும் மும்முதல் உண்டு என்பதாக, மோட்ச நிலையிலும் பசு ஜீவாத்மா, பதி பரமாத்மா, பாசம் ஜகத் இருக்கிறது என்பவர்களே அத்வைத ஸ்லாண்ட் ஷார்பு கொடுத்தும் இப்படி சொல்கிறார்கள். மோட்சத்திலே பரமாத்மாவோடு சம்பந்தம் எப்படி இருந்தாலும் சரி, இதை பற்றி சித்தாந்தங்கள் ஒன்றுக்கொன்று எத்தனை மாறுபட்டாலும் சரி, அந்த ஸ்திதியை அடைந்த பிற்பாடு மறுபடி சம்சாரமில்லை, ஜன்மா இல்லை என்பதை எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறார்கள். இதை கொண்டே நாம் ஆறுதல் அடைவோம், திருப்திப்படுவோம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம். ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்பியோ நம. 64வது அட்சரமண மாலை மணியில பகவான் ரமணர் என்ன சொல்றாருன்னா, பற்றி மால்பிடம் தலையுற்று இருமனம் அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா. பற்றி மால்பிடம் தலையுற்று இருமனம் அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இந்த மாயை அப்படிங்கக்கூடிய பாம்பு இருக்க, அது என்ன தீண்டும்? அப்படி பற்றி என்ன தீண்டும் போது, அந்த பற்றி மால் அப்படி ஒருவேளை என்ன தீண்டி என்ன வந்து அது வந்து என்ன கொத்தித்துன்னு சொன்னா, அதன் விஷம் இருக்க தலையுற்று, அந்த விஷம் வந்து என்ன தலை வரைக்கும் ஏறி அதனால நான் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து விடுவேன் இல்லையா. அப்படி தலையுற்று, அப்படி தலைக்கு போய் தலைக்கு ஏறிடுத்த விஷம்னா உடனே வந்து இறக்க வேண்டியதுதான். அப்படி நான் இறக்கிறதுக்கு முன்பாகவே நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய அருள் அமுதம் அதை வந்து நான் உண்ணும்படியாக எனக்கு சேர்ந்து நான் நலமோட வாழறதுக்கு நீ அருள் பண்ணணும். அப்பதான் நான் வந்து என்றென்றும் உன்னையே நினைந்து உன்னையே வணங்கி உன்னுடைய தலங்களுக்கே சென்று உன்னையே பாடி மகிழ்ந்து உன் அடியாரோட கூடியிருப்பேன். அப்படி பற்றி மால்விடம் தலையுற்று இரு மனம்
அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா. நீ எனக்கு ஒரு உன்னுடைய அருளை தரணும், உன்னுடைய கருணையை நீ எனக்கு பொழியணும், உன்னுடைய தரிசனத்தை நீ எனக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த மாயை எங்கக்கூடிய பாம்பு இருக்க என்னை தீண்டித்தன அந்த விஷத்திலிருந்து தப்பவே முடியாது. அது கண்டிப்பா அந்த மாயையினால் அந்த விஷம் தலைக்கு ஏறி என்னை பாதிக்கும். நான் அப்படி இறந்து போவதற்கு முன்பாகவே, ஒரு பாவியாக நான் மறைவதற்கு முன்பாகவே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, என்ன எனக்கு தரிசனம் கொடுத்து எனக்கு அருள் மழை பொழிந்து என்னை உன்னோட சேர்த்து கலந்து கொண்டு எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். மாயையனும் அரபு வந்து மாளாது என தீண்ட பாயும் விடம் சிறமேற பாவியேனி பவனியிலே பவனே பாவியேனி பவனியிலே நாயனவே சீர்கெட்டு நாளெல்லாம் பழியுட்டு ஓயாமல் உழலே ஒழியாயோ சிற்பரணேன்னு இன்னொரு கவிஞர் பாடுற. இந்த மாயேங்கக்கூடிய பாம்பு தீண்டி நாம் ஆளும்போது, நான் இருக்கும்போது, அந்த விடம் என் தலைக்கு ஏறி என்னை அழிக்கும் போது, இந்த பாவியக்கிணைந்த பூலோகத்துல நான் என சீர்கெட்டு அலைஞ்சு அங்கெங்கும் ஓடி உன்னை மறந்துறேன். நரஜன்மம் எடுத்து நாயாய் விழுந்து தரமாய் ஒரு செயல் புரியா போகுது. நான் ஒரு தரமா ஒரு செயல் கூட பண்ணல, நரனாக பிறவிடுத்து நாயாக உழன்று நான் இப்படி ஓயாமல் உழன்று திரிந்தேன் இல்லையா, என்ன நீ காப்பாற்றுறதுக்கு நீதான் வரணும், உன் அருளை நீ பொழியணும். நான் வந்து உடம்போடு உயிர் உறவற்று அறிவு மறக்கும் போது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியமே அப்படிங்கிற அபிராமி பட்டர். இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிந்து போறதுக்கு முன்னாடி என்னுடைய அறிவானது கலங்கி நிற்கும் போது, என்னுடைய மனமானது விழுந்து கொண்டிருக்கும் போது, கவலையினால் விழுந்து கொண்டிருக்கும் போது, எதுவுமே செய்ய இயலாத நிலையில் நான் போய் திண்டாடும் போது நீ என்ன பண்ணணும், அப்போது என்னுடைய முன்னாடி வந்து நீ நின்று என்னை அருள் பண்ணணும். அப்படி நீ பண்ணலன்னு சொன்னாக்க பிரயோஜனமே இல்லை. கஜித்த கப்பு வேடைவின் காலன் என்மேல் விடும்போது விழிநீல் கண்டாயம் அம்பாளப்பா தந்த வந்து காலன் இருக்கானே அவன் வந்து என்ன என் மேல அவனுடைய பாசக்கையை வீசி எரியும் போது, அவனுடைய சூரத்தை எரியும் போது நீ அங்க இருக்கணும். வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அந்த காலன் வந்து என் வாசல நின்று என்னை கூப்பிடும் போது நீ என்ன பண்ணனா என்ன அங்க வந்து நின்று நீ கவலைப்படாதேன்னு சொல்லணும். இதுதான் ஆதிசங்கர பகவத் பாதாலும் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்றார். பிரசாந்தேந்திரியே நஷ்ட சஞ்ஞே விசேஷ்டே கபோத்தாரி பக்தே பயோ கம்பிகாத்திரே பிரயாணோன்முகே மையநாதே ததானிம் திருதம் மே தயாலோ பவாக்ரே குகத்வம். ஹே குஹா, துவம் நீ என்ன பண்ணுறேமா, அக்ரே பவ எனக்கு முன்னாடி வந்து நீ நிற்கணும். எப்ப தெரியுமோ, திருத்தம் மே தயாலு என்னுடைய தயக்கிருந்தவனான நீ கண்டிப்பாக வந்து என் முன்னாடி நிற்கணும். எப்ப தெரியுமா, பிரசாந்தே இந்திரியே, என்னுடைய இந்திரியங்கள்லாம் ஒடுங்கி போயிடுது, கை கால் கண் மூக்கு செவி எல்லாம் அப்படியே அடங்கி போயிட்டு இனிமேல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் வைத்தியர் கூட. நஷ்டசம்யே, எந்த விதமான செய்கைகளோ இல்லை, அசைவுகளோ இல்லை, எந்த குறிப்புகளோ உணர்த்து இல்லை. விசேஷ்டே, எல்லாம் நின்று போச்சு. எந்த சேஷ்டேன்னா காரியங்கள், எந்த செயலும் இல்லை, எந்த அங்கமும் எந்த வேலையும் செய்யலை. அப்ப இருப்பிற சமயத்தில் கபோத்காரி பக்தரே அந்த முகத்துல வந்து உடம்புல கபம் நெஞ்சில கட்டின்னு அது என்ன பண்ணதோ கர் 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 கர்னு சத்தம் வர ஆரம்பிச்சுட்டு. அப்போ பயோத்கம்பி காத்திரே, பயத்தினால உடம்பெல்லாம் நடுங்குது. ஆஹா, நம்ம இது நாள் வரைக்கும் எந்த புண்ணியமும் பண்ணாத இருந்துட்டோமே, இப்படி வந்து ஒரு கெட்டு போய் இந்த ஒரு நிலைக்கு வந்து இப்ப வருத்தப்படும்படியாக ஆகிவிட்டது, நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு வரும்படியா ஆயிட்டு அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறார். அந்த சமயத்துல வந்து என்ன பண்ணுமான்னாக்க, பிரயாண உண்முக்கே, அந்த நான் வந்து மேல பிரயாணம் கடைசி காலத்துல அந்திம யாத்திரைக்கு நான் ரெடி ஆயிட்டேன். நான் போறதுக்கு முன்னாடி மை அநாதே, நான் ரொம்ப அநாதையா நிற்கப்படாதுப்பா, அநாதையா நிற்பேன், எல்லாரும் கைவிட்டுருவா, அப்பாவா வந்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலான்னு போயிடுவாளே தவிர யாரும் எனக்காக வருத்தப்பட மாட்டா. அருந்து போன செருப்பை கூட வந்து ஒருத்த வீட்டில் வந்து மழைக்காக போட்டு போறேன் அப்படின்னா ஒத்துப்பா. ஆனா ஒரு பாடி ஒருத்தன் இறந்து போயிட்டான், ரொம்ப நண்பனாவே இருந்தா கூட அப்பா மற்ற ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வர வரைக்கும் உன் வீட்டு திண்ணையில இந்த பாடியை வச்சிருக்கலாமான்னு கேட்டா ஒத்துக்க மாட்டா, டெட் பாடியை யாருமே வச்சுக்க மாட்டா. அப்படி இந்த உடம்புக்கு எந்த விதமான மதிப்பும் இந்த உயிர் போன பிறகு கிடையாது. அப்படி நான் அநாதையாக இருக்கும் அந்த காலகட்டத்தை நீ என்ன பண்ண, சதாயம் அப்பொழுது தயாலோ, நீ ஏ தயை பொருந்தியவனே, தயமிக்கவனே, கருணை கடலே, நீ கருணை கடலா இருக்கிறதுனால தானே ஏ சுப்பிரமணியா நீ கடலா பார்த்து நின்றுக்க, அந்த அலையெல்லாம் உன்னை தேடி தேடி வருது, அதை நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாக்க,
நீ வந்து இந்த அலைகள் வர மாதிரி என்னுடைய பாதத்தை வந்து அடைஞ்சுட்டேன்னா அந்த அலை எப்படி நிலையற்று போய்கிறதோ அது மாதிரி உனக்கு வந்து சாஸ்வத்தமான பதவியை என்னுடைய பாதத்திலே என்னுடைய நான் இருக்கும் இடத்துல உனக்கு கொடுப்பேன்னு சொல்ற மாதிரி சொல்றியே, அப்பேற்பட்ட நீ வந்து என்னுடைய இந்திரியங்கள்லாம் அடங்கி போயிட்டு என்னுடைய செயல்கள்லாம் அடங்கி போயிட்டு எந்த குறிப்பையும் சொல்ல முடியாத நிலைக்கு வந்தபோது நெஞ்சிலே கபம் கட்டி கொண்டு கர்கர் என்று இழுக்கும் போது பயத்தினாலே உடம்பெல்லாம் ஆடி நடுங்கும் போது அப்ப கடைசி யாத்திரைக்கு தயாராக இருக்கிற நிலையில என் அனாதையே விட்டுடாத நீ என்ன பண்ணுவனாக்க என்னுடைய முன்னாடி வந்து நீ நிக்கணும் குஹா, என் முன்னாடி நீ வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றார். புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூட நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நம் அடியா நடுக்க பண்ணி நம் சென்னியுமே பத்மபாதம் பதித்தளவேங்கிற மாதிரி நீ வந்து புண்ணியம் செய்ய மனமே, அப்பதான் வந்து தாமரை பூ போன்ற கண்களை உடைய அம்பாலும் அவருடைய கணவரும் அந்த பரமேஸ்வரனும் நமக்காகவே வந்து நம்ம தேடி வந்து இங்க வந்து நம்மளை வந்து அவளுடைய அடியாரோட சேர்த்து வச்சு நமக்கு வந்து அவளுடைய பாதங்களை எல்லாம் நம்முடைய தலைமையில வைத்து நமக்கு நல்ல அருளை பண்ணி இனிமே நீ பயப்படாத அஞ்சே கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ நமக்கு வந்து அருள் பண்ணுவா, அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படிங்கிறார். பட்னத்தார் சொல்லும் போது ஒய்யாமல் பொய் சொல்வார், நல்லோரை நிந்திப்பார், உத்து பெற்ற தாயாரை வைவர், சதி ஆயிரம் செய்வர், சாத்திரங்கள் ஆயார், பிறர்க்கு உபகாரம் செய்யார், தம்மை அண்டி இருந்த ஒன்று ஈயார், இருந்த என்ன போய் என்ன கான் கட்சியே கம்பெனி அப்படிம்பர். சில மனுஷாலாம் இந்த உலகத்தில் இருக்கா அவ நமக்கு உபகாரமே பண்ண மாட்டா, அவ வந்து எப்ப பார்த்தாலும் பொய்யே தான் சொல்லிட்டு இருப்பா, ஒய்யாமல் பொய் சொல்வா, அவ சொல்றது வாய் தந்தா பொய் தர ஒன்றும் கிடையாது, நல்லவாள்லாம் பத்தி தப்பு தப்பா பேசுவா. அப்படிப்பட்ட கூட்டத்துல நம்ம வெளியில வந்து பகவானுடைய அடியார்கள் கூட்டத்தை சேரணும் அது நம்ம செய்யறது இல்லை. அவ இன்னும் என்ன பண்றா தெரியுமா, அப்பா அம்மா பெற்ற தாய் தந்தையோட காப்பாத்த மாட்டா, எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவா. அப்படிப்பட்டவர் வந்து ஆயிரம் சதிகள் பண்ணுவாளாம், அவ என்ன செயல் பண்ணாலும் அவ லைஃப்ல வந்து பண்றதெல்லாம் பொய், பண்றதெல்லாம் பித்தலாட்டம், பண்றதெல்லாம் கெட்ட செயலாவே இருக்கும், யாருக்கும் எந்த உபகாரம் செய்ய மாட்டா. ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயங்களை வாழ்க்கை தெரியுமான்னு அதுவும் கிடையாது, எதுவும் படிக்க மாட்டா, எதுவும் கேட்க மாட்டா. அப்பேற்பட்டவ வந்து பொறுத்தாருக்கு ஏதாவது உபகாரம் செய்வாரன்னா உபகாரம் எந்த உபகாரமும் செய்ய மாட்டா. தன்னை அண்டி வந்தவர்களுக்கு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாளா, அதுவும் கொடுக்க மாட்டா. சரி ஒண்ணுமே கொடுக்க மாட்டா, தர்மமும் செய்ய மாட்டா. அவ வந்து அது மட்டும் இல்லை, என்னன்னா எச்ச கையில கக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்றாள், அது மாதிரி எதுக்குமே அவ வந்து எதுவுமே செய்ய மாட்டா, ஒன்னும் செய்யாமல் அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லைன்னு என்ன வருந்தா வகையின் மனத்தாமரையில் வந்து பூந்தாள்னு அவ வந்து அந்த பரமேஸ்வரன் வந்து நம்ம மனத்தாமரையில் வந்து இருக்கிறதுக்கு நம்ம அப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற, நமக்கு உடையோ உடை கோவணம் உண்டு, உறங்க புறம் திண்ணை உண்டு, உண்ண இங்கு அடைக்காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, அருண் துணைக்கு விடையேறும் ஈஸ்வர திருநாமம் உண்டு, இந்த மேதியினில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான் பேரைக்கே அப்படின்னு பட்னாஸ்வரர் எந்தத்துக்கும் கவலைப்பட வேண்டாமா, அந்த பரமேஸ்வரனுடைய பாதங்களை வந்து கெட்டியா நம்ம பிடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு நாமாக்கும் குடியுள்ளோம் நமனை அஞ்சோம்னு அப்படி வந்து அவனுடைய காலை கெட்டியமா பிடிச்சுட்டோம்னா நமக்கு என்ன தேவையோ அவர் கொடுத்துட்டு போயிடுவான். என்ன தேவை நமக்கு, ஒரு உடுக்க ஒரு இடுப்ப ஒரு சின்ன துணி வேணும் அது கொடுத்துருவான், நம்ம படுத்து தூங்கறதுக்கு ஒரு திண்ணை வேணுமா. அந்த காலத்துல கிராமத்துல பார்த்தா எல்லா வீட்டு வாசலையும் ஒரு திண்ணை வச்சிருப்பான், ஏற்கனவே வழிப்போக்கள் வந்தா அப்படியே திண்ணையில சாஞ்சு படுத்துக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கூஜால தண்ணி வச்சிருப்பா, வேணும்னா தண்ணி வேணும்னா குடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு. கொஞ்சம் பழம் காய்கறெல்லாம் கூட இங்க வாசல் ராத்திரி வச்சுட்டு போவாளாம், யாராவது ராத்திரி வந்தா அவ சாப்பிட்டு பசி ஆட்டும் கதவை தட்டி நம்மளை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு அப்படி பண்ணிட்டு போவாளாம். அப்பேற்பட்ட ஒரு நமக்கு வந்து ஏதாவது கொடுப்பாங்க அந்த மாதிரி இங்க திண்ணை இருக்குமா, ராத்திரி நம்ம திண்ணையில போய் படுத்துக்கலாமா, சாப்பிட்றதுக்கு ஏதோ இறை காய் கனி இதெல்லாம் வரும் அந்த அந்த தோட்டத்தை தான் எங்கேயா இருக்கும் அதை சாப்பிட்டுக்கலாம், யாரும் அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டேன். அப்ப குடிக்கிறதுக்கும் தண்ணி உண்டு, நீர்நிலைகள்லாம் உண்டு, கிணத்து தண்ணீர்லாம் குடிக்கிற மாதிரி இருக்கும், இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி அப்பெல்லாம் இல்லை. அந்த காலத்திலலாம் வந்து எல்லாமே தூய்மையா இருந்தது, கிணத்துலேருந்து அப்படியே தண்ணி உண்டு அப்படியே குடிக்கிற காலம்லாம் இருந்தது. இப்பதான் அதுக்கு பியூரிபிகேஷன் 100 பண்றோம். சரி அதிகம் அது நமக்கு நல்ல துணை ஒண்ணு வேணுமே, அந்த துணை என்ன, நம்ம பயப்படாத இருக்கிறதுக்கு எது துணையா வரும், துணை ஒண்ணு இல்லைன்னு என்ன பிரயோஜனம் இல்லையா, துணைன்னு ஒண்ணு இருக்கும்போது தான் நம்ம வந்து தைரியமா இருக்க முடியும்,
அபிராமி என்றன் விழுத்துணையன் பட்டாசுள்ள துணையும் தொழும் தெய்வம் பெற்ற தாயும் சுதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்ப்பும் கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குரசும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தேன். எது துணை எனக்கு? நான் தொடக்கூடிய அந்த தொழும் தெய்வமாக இருக்கிறாளே, அப்பெற்ற தாயாக இருக்கிறாளே, இந்த வேதங்களுக்கெல்லாம் நடுவாகும் முடிவாகும் ஆரம்பமாக இருக்கிறாளே, அப்பேற்பட்ட அம்பாள் இருக்காளே, கையில வந்து பஞ்சபாணியாக பூங்கனைகளை வச்சுக் கொண்டிருக்காளே, கரும்பையே வில்லாக வச்சுருக்காளே, கையில பாசம் அங்குசாலெல்லாம் வச்சுட்டு இருக்காளையா, அப்பேற்பட்ட திரிபுர சுந்தரி இருக்காளே, அவதான் எனக்கு துணைங்கிறார். அப்படி நமக்கு நல்ல துணை என்ன உண்டுங்க, நமச்சிவாய மந்திரம் நமக்கு துணையாக இருக்குமா, ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா அதுவே அந்த விடையேறும் பெருமான் இருக்கானே, அந்த ஈஸ்வனுடைய திருநாமமானது நமக்கு நல்ல துணையாக அமையுமா. அப்ப இந்த உலகத்தில் வந்து சந்திர கலையை பார்க்கும்போது அது வடக்கு பக்கம் வசந்து தெற்கு பக்கம் சாஞ்சா என்ன, தெற்கு பக்கம் வசந்து வடக்கு பக்கம் சாஞ்சா என்ன, எதை பத்தி தான் நம்ம கவலைப்படணும், எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம், நமக்கு ஈசன் திருநாமம் என்றென்றும் நமக்கு உண்டு அப்படிங்கிற போது நம்ம பாடு போயிட்டு இருக்கான், கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகைரவாய் நன்னியது உன்னை நயந்தோர வையத்தில் நான் முன் செய்த புண்ணியம் ஏது அப்படின்னு கேட்பார் பெட்டர். அதாவது எப்பவும் நான் உன்னுடைய புகழை பாடுறேன், உன்னுடைய நாமத்தையே சொல்றேன், உன்னுடைய பாதத்திலேயே பக்தி பண்றேன், அது மட்டும் இல்லாத பகலிரவாய் நான் யாரோட சேர்ந்திருக்கேன், உன்னுடைய அடியாள கூட்டத்தை என்றென்றும் நான் சேர்ந்து அவளுடைய கூடியிருந்து குலவி நான் வந்து உன்னை தவிர வேறு நினைவாத நிலையில நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது புண்ணியம் செய்தனமே மனமே, எப்பேற்பட்ட புண்ணியத்தையே மனமே நீ பண்ணிருக்க, ஏன்னா அடியா நடுவிற்க நம்மளை பண்ணி நம்முடைய அவனுடைய பாதத்தை வந்து நம்முடைய தலைமையில வச்சு நமக்கு அருள் பண்ணியிருக்காரே அந்த ஈசனுடைய துணைவியான அம்பாலும் அப்படி பண்ணிருக்காளே, அந்த ஒரு பாகியத்தை நீ பெற்றாயே அதை நினைத்து கொண்டு இருக்க வேண்டாமா, அப்படி நினைந்து நினைந்து உருகி அவளை மேலும் மேலும் இனிமே எத்தனை பிறவி எடுத்தாலும் பிறவியே வேண்டாம், அப்படி பிறவி எடுத்தாலும் நான் வந்து உன்னை மறவாது இருக்க வேண்டும், இரவாது இருக்கும் வரம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் நீ பிறவாது இருக்கக்கூடிய எனக்கு அந்த அருளை நீ செய்தால் போதும் அப்படின்னு அவர் கேட்கிறார். நாமும் அதே மாதிரியே கேட்டு அவா சொன்ன வழியிலேயே நாமளும் நடந்து என்ன பண்ணணும்னா நமக்கு எல்லாம் நம்மகிட்ட இருக்கு, எந்த குறையும் நமக்கு இல்லை, இந்த பிறவியில் வந்து நல்ல வீடு இருக்கு, வாசல் இருக்கு, உணவு இருக்கு, உடை இருக்கு, நல்ல வந்து கையில் காசு பணம் நிறைய இருக்கு, சுற்றத்தார்கள்லாம் இருக்கா, உற்றார் உறவினர்களுக்கா, நல்ல சத்சங்கம் இருக்கு, நமக்கு எந்த கவலையும் இல்லாத கடவுள் வந்து ரொம்ப அழகா வச்சிருக்கார், இதுக்கு நம்ம நன்றியோடு இந்த பகவான நீ வந்து பற்றி மால்விடம் தலையிட்டு இருமனம் அருள் இரு மனம் அருள் பற்றிட அருள் போய் அருணாச்சலம், மனம் வந்து உன்னுடைய உன்னையே பற்றி இருக்கும்படியாக நீ எனக்கு அருள் செய்யணும், அப்பேற்பட்ட எனக்கு வரத்தை நீ தர வேண்டும்னு ரமண பகவான் கேட்ட மாதிரி நாமளும் கேட்போம். கண்டிப்பா இந்த மாயை அகற்றி நம்மை அவனுடைய பதத்திலே சேரும்படியாக ஆண்டவன் செய்து கொள்வான். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹ ராம் ராம். பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரிவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். காஞ்சி மகா பெரிவாளோட காசி யாத்திரையில பல க்ஷேத்திரங்கள் பெரிவா தரிசனம் பண்ணா, பல தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணினா, அப்படி பெரிவா போனத்தினாலேயே அந்த க்ஷேத்திரத்தோட பெருமையும் அந்த தீர்த்தத்தோட பெருமையும் உலகத்துக்கு தெரிகிறாப்புல இருக்கு. மகான்கள் தீர்த்த யாத்திரை பண்ணுறதே அதுக்குத்தான். அந்த தீர்த்தங்கள்லாம் புனிதமாகணும், அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சாநித்தியம் பெருகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் மகான்கள்லாம் யாத்திரை பண்ணிகிட்டே இருக்கா. அந்த வகையில் தான் பெரிவாலும் பல க்ஷேத்திரங்களை பல ஊர்களுக்கெல்லாம் போயிண்டு, மேலும் அங்கங்கே உள்ள ஜனங்கள் அவாவா பெரிவாளை வந்து தரிசனம் பண்ணி பெரிவாளை வந்து தரிசனம் பண்ணி அந்த அனுகிரகத்தை அடைய முடியாதவாளும் அடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் கருணையோட பெரிவா எல்லா இடத்துக்கும் விஸ்தாரமாக யாத்திரை பண்ணிட்டு வரா. அப்படியே செங்கல்பட்டு, செங்கல்பட்டுலேருந்து ஆற்காடு, ஆற்காடு வழியால் காஞ்சிபுரத்துக்கு விஜயம் பண்ணினான். 1931 வருஷம் ஜனவரி மாதம் 25 காஞ்சிபுரத்துக்கு வந்தா. பெரிவா அப்போ தான் முதல்ல காஞ்சிபுரத்தை விஜயம் பண்ணுறா, தரிசனம் பண்ணிக்கிறா. காஞ்சி காமாட்சிக்கு இந்த காமகோடி பீடத்தோட
ரொம்ப நெருங்கின தொடர்பு. ஆதிசங்கர பகவத் பாதாள் பல க்ஷேத்திரங்களில் யாத்திரை பண்ணிட்டு வரத்தே இந்த காஞ்சிபுரத்தில் காமாட்சிக்கு யந்திர பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் சங்கர விஜயங்கள் சொல்றது. அதுக்கும் மேலே ஆச்சாரியால் இங்கு தான் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணி இங்கேயே சித்தி அடைஞ்சதா பிராச்சீன சங்கர விஜயங்கள்லாம் தெள்ள தெளிவாக சொல்றது. ஏன் இங்கே சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணினா அப்படின்னா, காஞ்சிபுரம் அப்படிங்கிறது அறிஞர்கள் நிறைந்த ஊர், தொண்டை நாடு சான்றோருடைய அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த தொண்டை நாட்டில் தான் சான்றோர்கள்லாம் அறிஞர்கள்லாம் நிறைய இருந்திருக்கா. அந்த காலத்தில் காசி, காஞ்சி, காஷ்மீர் இந்த மூணு இடத்துலையும் பெரிய வித்வான்கள் பண்டிதாள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு தெரியறது. அந்த வகையில தான் ஆச்சாரியால் காஷ்மீரத்துக்கு விஜயம் பண்ணினதா சொல்லப்படுறது. அதே மாதிரி காசியில தான் பாஷ்யங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா, காஞ்சிபுரத்தில் வந்து சர்வஜ்ஞ பீடாரோகணம் பண்ணினா, சர்வஜ்ஞ பீடாரோகணம் பண்ணி காஞ்சி காமகோடி பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணி அவளே முதல் ஆச்சாரியாளா அதில் அலங்காரம் பண்ணி அன்னியிலேருந்து 2500 வருஷமா இந்த காமகோடி பீடம் காஞ்சிபுரத்தோட தொடர்போடு இருந்துட்டு வருது. காமகோடி பீடத்துக்கு தலைமை ஸ்தானமாக அதுதான் இருந்துருக்கு. 18 நூற்றாண்டில் நடந்த கலவரங்கள்னால அந்த காலத்தில் இந்த 62 பெரிவா காலத்தில் காமகோடி பீடம் தென் திசையை நோக்கி மூவ் பண்ண முடியுமா ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு முன்னாலே நம்ம சரித்திரத்தில் வரலாறுல பார்த்தோம். அப்படி யாத்திரை பண்ணிட்டு காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சியை தரிசனம் பண்ணிண்டா பெரியவா. அங்கேருந்து உத்திரமேரூர், வந்தவாசி முதலான பல க்ஷேத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிண்டு முருக்கம்பட்டு, குடியாத்தம், வைத்தியநாத குப்பம், காட்பாடி, வேலூர் இதெல்லாம் வழியால் ஆரணி வந்தா. ஆரணிக்கு தரிசனம் பண்ணிட்டு திருப்பார்கடல் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த திருப்பார்கடலில் தரிசனம் பண்ணிண்டா. வேப்பூர் பாக்காலா வழியால் காளஹஸ்திக்கு வந்தா பெரியவா. அந்த வருஷம் சிவராத்திரி, 1931 வருஷம் சிவராத்திரியில் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக காளஹஸ்திக்கு வந்தா. பெரிய சிவக்ஷேத்திரம், பரமேஸ்வரன் பஞ்சபூதங்களாக இருக்கிற பஞ்சலிங்க க்ஷேத்திரத்தில் வாயு க்ஷேத்திரம் இந்த காளஹஸ்தி. ஞானப்பிரசூனாம்பிகா அப்படின்னு அம்பாள், நாயன்மாரில் பரமபக்தரான கண்ணப்ப நாயனார் இருந்து சிவபக்தி பண்ணி மோட்சம் அடைஞ்சது இந்த காளஹஸ்தியில். அங்கே பக்கத்தில் மலையே இருக்குது, கண்ணப்பர் மலை அப்படின்னு இருக்குது, காளஹஸ்தி மலையும் இருக்குது. அந்த காளஹஸ்தியில் வந்து தரிசனம் பண்ணிண்டு, சிவராத்திரி தரிசனம் பண்ணிண்டு, அங்கே ஸ்வர்ணமுகி அப்படின்னு நதி, அந்த ஸ்வர்ணமுகியில் ஸ்நானம் பண்ணி ஆனந்தமாக இருந்து தரிசனம் கொடுத்துட்டு தானும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதே அந்த கிரி பிரதட்சிணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஏன்னா கண்ணப்பரே இருந்து அங்கே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணினது, பூஜை பண்ணினது, அந்த மலையை கிரி பிரதட்சிணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. பெரியவா எங்கெங்கெல்லாம் முக்கியமான மலையெல்லாம் இருந்திருக்கோ அதெல்லாம் கிரி பிரதட்சிணம் பண்ணியிருக்கா. பொதுவாகவே நமக்கெல்லாம் கிரி பிரதட்சிணம் அப்படின்னா திருவண்ணாமலை, அருணாச்சலம் தான் தெரியும். அதுவும் ஒரு காலத்தில் ரொம்ப கடினமாக தான் இருந்தது கிரி பிரதட்சிணம் பண்ணுறது. இப்போ வேணால் சமீப காலத்தில் வேணால் அதுக்கு ரோடெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு சௌரியமாக எல்லாரும் யார் வேணால் பண்ணுறாப்புல பண்ணி வச்சிருக்காளே வழி, ஒரு காலத்தில் கிரி பிரதட்சிணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. இன்னும் பல இடங்கள் கிரி பிரதட்சிணத்துக்கு முக்கியமானதாக இருக்குது. கடலாடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பர்வத மலை அப்படின்னு ஒன்றும், அந்த பர்வத மலையே பெரியவா கிரி பிரதட்சிணம் பண்ணியிருக்கா அங்கே பேருக்கிறது. அதுமாரி திருக்கழு குன்றத்தில் வேதகிரி அப்படின்னு பேர், வேதமே அங்கே மலையாக இருக்குது அப்படின்னு புராணங்கள்லாம் நாம் பார்த்தோம். அந்த வேதகிரியை பிரதட்சிணம் பண்ணினா, அதே மாதிரி இங்கே காளஹஸ்தியில் அந்த காளஹஸ்தி மலையை பெரியவாக கிரி பிரதட்சிணம் பண்ணினா, அந்த கிரி பிரதட்சிணம் பண்ணினது ரொம்ப கடுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லுவா. மடத்தில் சொல்கிற வழக்கம் உண்டு. நல்ல வெயில் ஏறெடுத்து போக முடியல, அதாவது வழி சரியாக இல்லாததுனால, ஒரே புதர் காடாக இருந்ததுனால அப்பப்போ போக போக முன்னால் தான் வெட்டி வெட்டி அந்த இடத்துலாம் சுத்தம் பண்ணிட்டு அதில் நடந்து போகிறாப்புல இருந்தது. பல பேர் பேருக்கா பெரியவாளோட இந்த கிரி பிரதட்சிணங்கிறது ரேராச்சே, இது கிடைக்கட்டுமே அப்படின்னு எல்லாரும் பேருக்கா. ஆனால் போனவாளால் பல பேரால் அந்த கிரி பிரதட்சிணத்தில் பாதிக்கு மேலே தாண்ட முடியல. ஒரே வனாந்தரமாக இருக்குது, வழியெல்லாம் சரியாக இல்லை, கல் முள்ளுமாக இருக்குது, நேரம் ஆக நல்ல வெயில் ஏறி கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பெரியவா பாட்டுக்கு ரொம்ப கூலாக சாதாரணமாக பிரதட்சிணம் பண்ணி வரா. அப்போ சொல்லுவா, ஷாக்கெல்லாம் கொண்டு வர சொல்லி, ஊர்லேருந்து மடத்துலேருந்துலாம் இருந்து அந்த உக்ரானத்தில் இருந்த ஷாக்கெல்லாம் கொண்டு வர சொல்லி, அதை நினச்சி நினச்சி
முன்னால போட்டு போட்டு அதுல எல்லாரும் நடந்து நடந்து போவாளாம். யாரால எல்லாம் அந்த கால் சூடு தாங்கலையோ அவாளெல்லாம் நடந்து நடந்து போவாளாம். சிவராத்திரி சமயத்துல பார்த்தா மாசி மாசமா இருந்தா கூட பகல்ல ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கும், ராத்திரியில நல்ல பனி இருக்கும், குளிர் இருக்கும், அப்படி ஒரு சீசன் அது. அதனால அந்த மத்தியான வெயில தாங்க முடியாத கிரிபிரட்சணத்துல பல பேர் சிரமப்பட பெரியவா இது மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து ஷாக்க கொண்டு வந்து அதை நினைச்சு நினைச்சு தரையில போட்டுனா அதுல நடந்து வருது. எல்லாரும் நின்று தடையில போட்டோன்னு அந்த ஷாக்கே ட்ரை ஆயிடும், காஞ்சி போயிடும் ட்ரையர்ல போட்டாப்புல. அப்படி ஒரு கடுமையான வெயில்ல அந்த கிரிபிரட்சணம் பண்ணினா காளஹஸ்தியில. அப்புறம் காளஹஸ்தி ராஜா தன்னோட அரண்மனைக்கு அழிச்சுன்னு போய் பெரியவாளை தங்க வச்சு ராஜோபச்சாரம்லாம் பண்ணி பெரியவாளோட அனுகிரகத்தை அடைஞ்சார். அங்கேருந்து பெரியவா அடுத்தது திருப்பதி க்ஷேத்திரத்துக்கு வந்தா. திருப்பதியில கீழே திருப்பதியில பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு பெரியவாளுக்கு. அந்த ஊர்வலத்தோட பட்டணப்பிரவேசத்தோட கோவிந்தராஜரை போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் திருமலைக்கு மேலே ஏறி போனான். அந்த காலத்திலையும் 1931 இல்லாமும் திருமலைக்கு ஏறி போறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம்தான். மலை ஏறி போறது அப்படிங்கிறது அநேகமா எல்லாரும் ஏறித்தான் போவா, பாதசாரியா நடந்துதான் போறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம், இந்த பிரார்த்தனையே பண்ணிட்டு போற வழக்கம். அப்படி திருமலைக்கு பெரியவா போக அங்க தேவஸ்தான ஆபீஸ்ல உள்ளவா எல்லாருமே சேர்ந்துட்டு அங்க பூஜகார்கள் அர்ச்சகர்கள் வட்டாச்சாரியர் எல்லாருமா பெரியவாளை பூர்ணகும்பத்தோட வரவேற்று ரொம்ப ஆனந்தமா பெருமாளை தரிசனம் பண்ணி வச்சா. பெரியவாளை ரொம்ப ஆனந்தமா தரிசனம் பண்ணா. இந்த திருப்பதியில காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு சில சலுகைகள்லாம் உண்டு. பல க்ஷேத்திரங்கள்ல காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு ஸ்பெஷலா சில சலுகைகள்லாம் உண்டு. அது காரணம் ஆதிசங்கர பகவத் பாதால் எங்கெங்கெல்லாம் போய் யந்திர பிரதிஷ்டை சக்கர பிரதிஷ்டை முதலானதெல்லாம் பண்ணி அவளோட சம்பந்தம் இருக்கோ அந்தந்த இடங்கள் எல்லாம் காமகோடி பீடாதிபதிகளுக்கும் அதே சலுகை உண்டு. ஆச்சாரியாள் காலத்திலேருந்து ஆயிரக்கணக்கான 2500 வருஷமா அந்த சலுகை கொடுக்கப்பட்டு வருது. அதுல இந்த காமகோடி பீடாதிபதிகள் திருப்பதிக்குள்ள போனா அவளை அந்த பிரதம அர்ச்சகாலேந்து ஆரம்பிச்சு எல்லாரும் பூர்ணகும்பத்தோட வரவேற்பு உள்ளுக்குள்ள அழிச்சுன்னு போனோம். கர்ப்பகிரகத்து உள்ளுக்குள்ள பெரியவா போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சாமரம் போடுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். இவா கையாலே சுவாமிக்கு சாமரம் போடுறது. அதுக்கு முன்னால் எல்லாமும் சுக்கரவாரத்துல இவா போனா இவா கையால அபிஷேகம் பண்றது, இது மாதிரி இவரை ரைட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுபடி எல்லாம் பெரியவாளுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணணுமோ எல்லாம் படினா பெரியவாளும் தரிசனம் பண்ணிண்டா. உண்டு இல்லை ஸ்வர்ணம் வைரம் வைடூரியம் முதலான நவரத்தங்கள்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த க்ஷேத்திரத்துல என்னென்ன சம்பிரதாயம் உண்டோ அதை எல்லாத்தையும் பெரியவா பண்ணினா பண்ணிட்டு அப்புறம் வந்து தங்கி இருந்து அங்கேயே பூஜை எல்லாம் பண்ணி அங்க தேவஸ்தான சார்பில் பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம் முதலான எல்லாம் பண்ணப்பட்டு அந்த திருப்பதி யாத்திரையை முடிச்சுண்டு பெரியவா அங்கேயே பாபநாசம் இருக்கு, ஆகாச கங்கை இருக்கு, இதுல எல்லாம் ஸ்நானம் எல்லாம் பண்றது, இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அங்க அத்தனையும் பண்ணிண்டா பெரியவா. பண்ணிட்டு வெங்கடகிரிக்கு வந்தா. வெங்கடகிரி ராஜா பெரியவாளை உபச்சாரம் பண்ணி அவரை வரவேற்பு எல்லாம் பண்ணினர். அப்புறம் பூடி வடமலைப்பேட்டை வழியால பதிரேடு இது மாதிரி பல ஆந்திராவில் உள்ள க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்துட்டு மல்லவரம் புங்கனூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் திருச்சானூர். திருச்சானூர்ல வந்து பத்மாவதி தாயார் அங்கேயும் சில சலுகைகள்லாம் உண்டு. அதுபடி பெரியவாளுக்கு கொடுக்கப்பட வரவேற்போட பெரியவா பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணிட்டு புத்தூருக்கு வந்தா. புத்தூர்ல தங்கி இருக்கிறதே பக்கத்துல புக்க நகரி அப்படிங்கிற இடம்லாம் இருக்கு. இந்த புக்கைங்கிறதும் பெரிய க்ஷேத்திரம், குஷஸ்தலி அப்படிங்கிற நதி, அந்த குஷஸ்தலி ஓடுற இடம் அது. அங்க ரொம்ப பிராச்சீனமான சிவாலயம் ஒன்று இருக்கு. அங்கெல்லாம் போய் பெரியவா தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இந்த புக்கேல சங்கர மடம் ஒன்று நிறுவி பெரியவா அங்கே கொஞ்ச நாள் தங்கியும் இருந்தா. அந்த புக்கேலாம் போய் தரிசனம் பண்ணிட்டு நகரி, நகரியில தரிசனம் பண்ணிட்டு நகரியில் இருந்துட்டுக்கிறதே தான் 1932 வருஷம் ஜூன் மாதம் 14 தேதி பெரியவாளோட தாயார் மகாலட்சுமி அம்மா கும்பகோணத்தில் காலகதி அடைஞ்சா, சிவபதம் அடைஞ்சா. பெரியவா இந்த நகரியில இருக்கா, வித்வான்களோட சதஸ் நடந்ததுக்கு எல்லாரோடையும் பேசின்னு இருக்கா. பேசின்னு இருக்கிறதே மடத்துக்கு ஒரு தந்தி வந்தது. அந்த தந்தியை எடுத்துட்டு நேர மேனேஜர் பெரியவாள்கிட்ட வந்தார். சொல்ல போற என்ன தந்தி வந்திருக்கு,
ஏன்னா அந்த காலத்துல தந்தி அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இந்த தந்தியை உடனே பெரியவாள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிறது பெரியவாளோ வித்வான்களுக்கு நடுப்புற உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவர் தந்தி எடுத்துன்னு வரத்தையே பெரிய அப்படியே கையை காமிச்சா, அங்கேயிரு அங்கேயிரு அப்படின்னு ஒன்றும் ஜாடையில சொன்னான். அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவரோ முக்கியமான சமாச்சாரம் பெரியவாள்கிட்ட சொல்லணும்னா அப்போ கிட்டக்கு வராத சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாளேன்னு இவருக்கு தவிச்சுன்னு இருக்கிறதே பெரியவா இந்த வித்வான்கள்லாம் பார்த்து கேட்டா, ஒரு சன்னியாசியோட தாயார் காலமாயிட்டாக்க அதை கேட்டாக்க அந்த சன்னியாசி என்ன பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீங்களாம் சொல்லுங்க அப்படின்னு வித்வான்கள்கிட்ட கேட்டா. இந்த வித்வான்கள்கிட்டலாம் கேட்டோன்னு என்ன திடீர்னு சம்மந்தம் இல்லாத எதுக்கு பெரியவா சன்னியாசி தாயார் வியோகத்தை பற்றி கேட்குறா அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் கவலை வந்துடுத்து. அதுக்கு மேலே தந்தி வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு தெரியறதே. உடனே எல்லாரும் 4 மணி 7 கணக்கு போட்டா, என்னென்னா பெரியவாளோட தாயார் கும்பகோணத்தில் இருக்கா அப்படின்னு தெரியும். அதுதான் காலமாயிட்டான்னு தந்தி வந்திருக்கு. அந்த தந்தியை கொண்டு வந்து பெரியவாள்கிட்ட காதில் போடணும்னு வரத்தையே அந்த தந்தியை பார்க்கறதுக்கு முன்னாலே பெரியவா இங்கே கேள்வி கேட்டுட்டா. ஒரு சன்னியாசியோட தாயார் காலமானா அந்த செய்தியை கேட்டால் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு வித்வான்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப மனசு ரொம்ப துக்கமாக போயிடுது. இருக்காதா பெரியவாளுக்கு மட்டுமா வா தாயார், அண்ட சராச்சரத்துக்கும் உலகத்துக்குமே தாயாராக தானே பாவிச்சிருந்தது உலகம். ஏன்னா எந்த ஈஸ்வரனோ சர்வேஸ்வரனோ அவனை 10 மாதம் சுமந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தாளே, தானமாக கொடுத்தாளே, அதனால் எல்லாருக்குமே இந்த தாயார் ஸ்தானம் தானே மாத்திரு வாத்சல்யம். எல்லாரும் இந்த துக்கத்தில் ரொம்ப மனசு தாபப்பட்டுன்னு பதில் சொல்லலை. உடனே பெரியவா மௌனமாக ஏந்துண்டா, அதுக்கப்புறம் பேசலை, தண்டத்தை தூக்கிண்டா, நேராக நடந்து போகிறா. நடந்து போனால் பக்கத்தில் கைலாச கொனை, சதாசிவ கொனை, அம்மவார் கொனை அப்படின்லாம் அந்த பிரதேசத்தில் இருக்குது. தெலுங்கில் கொனை அப்படின்னாக்க அருவி சொல்லுவா போல இருக்குது. அந்த கைலாச கொனை, கைலாச நீர்வீழ்ச்சி அது மாதிரி எல்லாம் இருக்குது. சதாசிவ நீர்வீழ்ச்சி அப்படின்லாம் இருக்குது, இன்னமும் இருக்குது. பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ரொம்ப இயற்கை காட்சிகள் நிறைஞ்ச இடம், ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய ஏகாந்தமான இருக்கக்கூடிய இடம். உடனே இந்த அருவிக்கு போனால் அருவியில் போய் பெரியவா ஸ்நானம் பண்ணினா. ஸ்நானம் பண்ணினா அதுக்கப்புறம் கூட வந்துவா அத்தனை பேரும் அதுக்குள்ளே இந்த விஷயம் காட்டுத்தீயா ஊர் முழுக்கலும் பரவிடுத்து. பெரியவாளோட தாயார் காலமாயிட்டா, பெரியவாளோட தாயார் காலமாயிட்டான்னு எல்லாரும் அழுத கண்ணோட பின்னாலேயே போய் அந்த அருவியில் ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் பெரியவா மௌனமாக தன்னோட இருப்பிடம் வந்துட்டா. சாஸ்திரத்தில் அதுதான் சொல்லியிருக்கு, ஒரு சன்னியாசி தன்னோட தாயார் காலமாயிட்டான்னு கேள்விப்பட்டா என்ன பண்ணலாம்னு வேற ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்நானம் பண்ணலை, அவ்வளோதான். அது கூட தாயார் காலமான செய்தியை கேட்டால் தான். அப்படி ஒரு தாயாருங்கிற ஸ்தானம் நமது சாஸ்திரத்தில் நமது மதத்தில் அவ்வளோ முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பெரியவாளோட தாயார் காலமான நிகழ்ச்சி எல்லாரையும் ரொம்ப உருக்கித்து அதுக்கப்புறம் மடத்தில் எல்லாருமா சேர்ந்துட்டு பெரியவாளோட தாயாருங்கிறதுனால தானங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னால் எல்லாம் பெரியவா ஒன்றுத்துக்கும் சொல்லலை, விஷாதம் இருந்துட்டு சாட்சி மாத்திரமாக இருந்துருந்தான். அதுக்கப்புறம் கார்வேட் நகரம் அப்படிங்கிறதுக்கு வந்தா, அங்கேயும் ராஜா கார்வேட் நகர ராஜா இருக்கிற. அதுக்கப்புறம் இந்த காசி யாத்திரம் போது 32 வருஷம் அங்கே போனது. அங்கே போய் ரொம்ப உபச்சாரம் பண்ணினா அதுக்கப்புறம் பெரியவா 1971 இந்த கார்வேட் நகர ராஜாவோட பிரார்த்தனைக்காக போய் அந்த கார்வேட் நகரத்தில் 1 வருஷம் போல இருந்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து 1932 வியாச பூஜையை புக்கங்கிற இடத்துல பண்ணினா. முதல்ல சொன்னேன் புக்கங்கிற இடம் குஷஸ்தலி நதி ஓடுற இடம், பஞ்சகங்கா அப்படின்னு அருவி இருக்கிற இடம், ரொம்ப ரம்மியமான இடம், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல போய் பெரியவா அந்த வருஷம் புக்கையில் வியாச பூஜையை பண்ணினா 32 வருஷம். அந்த சாத்துர்மாசி விரதங்களை முடிச்சுண்டு திருத்தணியில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு 1932 செப்டம்பர் 22 சென்னை மாநகரத்துக்கு விஜயம் பண்ணினான். முத முதல்ல பெரியவாளோட திருப்பாதம் 1932 செப்டம்பர் 28 சென்னை நகரத்தில் பெரியவாளோட பாதம் பட்டுது. அந்த வருஷம் நவராத்திரி பூஜையை மெட்ராஸில் பண்ணினா. சமஸ்கிருத காலேஜில் மயிலாப்பூரில் தங்கியிருந்தா. அதுக்கப்புறம் பல இடங்களுக்கு சென்னை மாநகரத்தில் விஜயம் பண்ணினா. இந்த சென்னை மாநகரத்தில் பெரியவா உபன்யாசம் நிறையா பண்ணின. தினம் சாயந்தரம் உட்காந்துட்டு சிம்மாசன் பார்த்தேன்னா ஒரு ஃபோட்டோவே இருக்கும். இன்னும் மயிலாப்பூர் சமஸ்கிருத காலேஜில் இந்த 1932 பெரியவா உபன்யாசம் பண்ணுறதே எடுத்த ஃபோட்டோ இன்னமும் பெருசாக அங்கே வச்சிருக்கா. எந்த இடத்துல எந்த ஹாலில் உட்காந்து பெரியவா பண்ணினாலோ அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை அப்படியே வச்சுருக்கா. வெள்ளி சிம்மாசனத்தில் உட்காந்துன்னு சக்கரவர்த்தி மாதிரி பெரியவா பல விஷயங்களை உபன்யாசம் பண்ணியிருக்கா.
அப்படியிலேந்து ஆரம்பிச்சுதான் பிற்காலத்தில் 57, 58, 59 இங்கே மயிலாப்பூரில் இருக்கிறதையும் மெட்ராஸில் இருக்கிறதையும் அந்த உபன்யாசம்லாம் தொடர்ந்தது. அதெல்லாம் தான் தொகுக்கப்பட்டு தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெரிய புஸ்தகமாக ராகவன்மதி அண்ணா அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கா. அப்படி மெட்ராஸில் இருந்தால் அப்போது பிடி பாணியன்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி, அதோட முதலாளி தண்டமானியர் அப்படிங்கிறவர் பரம பக்தர் பெரியவாள்கிட்ட. அவர் என்ன பண்ணார், பெரியவாளுக்காக யாத்திரைக்காக ஒரு மேனா பண்ணி கொடுத்தார். என்ன அப்படின்னா, பெரியவாளை பார்க்குறவாள்லாம் ஏதானும் பெரியவாளுக்கு உபயோகமாக நம்ம ஒரு கைங்கரியம் பண்ண மாட்டோமா, ஏதானும் ஒரு சாமான் கொடுத்துட மாட்டோமா, ஏதானும் சாமான் கொடுத்த மாட்டோமா அப்படின்னு ரொம்ப தாபத்தில் அவள் போட்டி போட்டுன்னு என்னெல்லாமோ பண்ணுவாள். அது மாதிரி இந்த பேட்டி பாணியன்கோ தண்டபாணியர் பெரியவாளுக்கு ஒரு மேனா சவாரி பண்ணி கொடுத்தார். அவள் யாத்திரைக்கு சௌரியமாக இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸை சுற்றி பல இடங்களில் பெரியவா இருந்தான்னு சொன்னேன். திருமங்கலம் அப்படின்னு இருக்கு, அண்ணா நகருக்கு பக்கத்தில் திருமங்கலம் அப்படின்னு. அந்த திருமங்கலத்தில் ஏகே ரங்கநாதையர் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் ஓட்டு ஃபேக்டரி வச்சிருந்தார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருமங்கலம் அப்படின்னு இந்த பூந்தமல்லி வரைக்கும் எல்லாமே இந்த செங்கல் சூளையாக இருக்கும், ஓடு தயாரிக்கிற ஃபேக்டரியாக இருக்கும், அது மாதிரி இடமா தான் இருந்தது அது. அதில் இந்த ஏகே ரங்கநாதையர் ஓடு தயாரிக்கிற ஃபேக்டரி வச்சிருந்தார். இந்த ரங்கநாதையர் பிரார்த்தனை பண்ண தன்னோட ஃபேக்டரிக்கு வரணும், அங்கே திருமங்கலத்தில் வந்து விஜயம் பண்ணணும், பெரியவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட பெரியவா அங்கே போய் இருந்தா கொஞ்ச நாளைக்கு. அப்படி அந்த திருமங்கலத்தில் இருக்கிறதே சங்கராந்தி பொங்கல், மாட்டு பொங்கல், கனு மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஹரிஜன தலைவர் எம்சி ராஜா அப்படிங்கிற பக்தர், அவர் தன்னோட மனைவி குடும்பத்தோட பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தார். இந்த எம்சி ராஜாவை பற்றி தெரியாதவா இருக்க முடியாது. ஹரிஜன அந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தலைவராக இருந்தார். பார்லிமெண்ட்லேயா இருக்கட்டும், அசம்பிளிலேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மெம்பராக இருந்தார். அந்த காலத்தில் லண்டனில் நடந்த முதல் வட்டமேஜ மாநாட்டுக்கு இவர் போய் அட்டன் பண்ணியிருக்கார். அது மாதிரி பல தேச சேவையில் ஈடுபட்டவர், சமுதாய பணியில் ஈடுபட்டவர். அவர் பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணினர். பெரியவாள்கிட்ட பல விஷயங்கள் அவர் மனம் விட்டு பரமாறியிருந்தார். இந்த எம்சி ராஜா வரப்போறா அப்படின்னோடனே மனத்தில் இருக்கிற சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் கவலையா இருந்தது. காரணம், அந்த காலத்தில் இந்த ஆலய பிரவேசத்தை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஆலய பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு அரசியல் ரீதியாக அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு இயக்கமாக பண்ணிட்டுலாம் வந்திருந்தா. அப்படி இருக்கிறதே அதில் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமாக சாஸ்திரோக்தமாக இருக்கிறவாளுக்கும் இவாளுக்கும் அதில் ஒரு அபிப்பிராய பேதம் வந்தது. சாஸ்திர விரோதமாக அப்படி பண்ணக்கூடாது, சாஸ்திரம் எதை பண்ணலாம்னு சொல்லியிருக்கோ அதைத்தான் பண்ணணும், எதை எதை பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதுதான் சம்பிரதாயம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இவாள்லாம் சொல்லியிருந்தா. அதுக்கு அவள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அபிப்பிராய பேதம்லாம் இருந்தது. ஆனால் பெரியவாளுக்கு எப்பொழுதுமே சாஸ்திர பிரமாணம் தான். சுவாமி கீதையிலே என்ன சொல்ற, சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய விவஸ்திதோ. எந்த ஒரு காரியத்தை மனுஷன் பண்ணணும்னாலும், இந்த உலகத்துல பண்ணணும்னாலும், எங்க பண்ணணும்னாலும் அதுக்கு ஏதோ ஒரு பிரமாணம் இருக்கணும். அதனால பெரியவாளும் இந்த சாஸ்திர பிரமாணப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி இருக்கிறது இந்த சமயத்துல எம்சி ராஜா வராருனோடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது, அவர் ஏதானும் வந்து வாக்குவாதம் பண்ண போறாரு இருக்கணும். ஆனா ஆச்சரியம் என்ன அப்படின்னு, அவர் அதுக்காக வரல, பெரியவாள்கிட்ட அந்தரங்கமான பக்தியில வந்து பெரியவாள்கிட்ட அவர் தரிசனம் பண்ணிட்டு பல விஷயங்களை பேசிட்டு, பெரியவாளும் தன்னோட கருத்து இல்லாமல் பல விஷயங்களை சொன்னா. நீங்க எதையும் ஒரு குறுகின நோக்கத்துக்கோட, ஒரு அரசியல் ஆதாயத்துக்கோ அதுக்காக அதுக்காகவோ பண்ணக்கூடாது. பொதுநலத்தை உத்தேசிச்சு, ஒரு அமைதியை உத்தேசிச்சு, எல்லாரோட விஷயத்தை உத்தேசிச்சு தான் நாம எந்த காரியம் பண்ணாலும் பண்ணணும், அதுக்கு உண்டானதை யோசிக்கணும் அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ண எல்லாம் பண்ணி அவர் ரொம்ப தரிசனம் பண்ணி சந்தோஷப்பட்டு அவர் உத்தரவு வாங்கிக்கிறது. ஏன்னா அவரோட சம்சாரம் பெரியவா அந்தன்ன நகர்ந்துன்னொன்னு அந்த பெரியவா நின்று எடுத்து பாததூளி மண்ணை எடுத்து தன்னோட மடியில் கட்டிண்டு கண்ணால் தாரதாரியாக தண்ணி விட்டுண்டு அந்த அம்மா போனான். இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியமாக, அந்த என்ன ஒரு பக்தி பெரியவாளோட பாததூளி எடுத்து பூஜையில் கொண்டு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுன்னு எடுத்துன்னு போறாளே அப்படின்னு. இப்படி தான் யாராக இருந்தாலும் சரி, பரஸ்பரம் அவளோட நடவடிக்கையில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் பெரியவாள்கிட்ட பக்தி பிரியது எல்லாருக்கும் ஒன்றா இருந்ததுன்னு தெரியறது. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி
நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் கைமாறு கொடுத்தல். இருகை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே கிற்பன் உண்ணவே உண்டோரு உண்பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டிர் ஆண் அலி என்று அறி உண்கிளை நேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய் துண்டநேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே மேலை வானவரும் அறியாததோ மேலை வானவரும் அறியாததோ போலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே காணலாம் பரமே கட்டு காணலாம் பரமேகட்கு காணலாம் பரமேகட்கு இறந்ததோர் வாணிலாம் பொருளே இங்கோர் பார்ப்பன பாணனேன் படிராக்கையை விட்டுனை பாணனேன் படிற்றாக்கையை விட்டுனை ஊனுமாறு அறியேன் புலல் போற்றியே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்ததில் தாமரை தாளூரும் கூற்றம் நன்னதோ கொள்கையன் கொள்கையே கொள்ளும் கில்லனை அன்பரிற்கு
பூய்பணி கள்ளும் பண்டும் அறமலர் குன்றையான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணையும் போல் நின்ற எந்த எந்தையாய் எம்பிரால் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாயி தம் பிராந்தனக்ககுதிலான் முந்தியுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே சிந்தையாலும் அறிவரும் செல்வனே செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல்வரம்பின்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனல் கல்வகை மனத்தேன்பட்ட கட்டமே கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே அறிவனே அமுதே அடிநாயினே அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள் அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல். முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் பன்னூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தன்னீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னுமணி உத்தரகோசமங்கை
மன்னூர மண்ணுமணி உத்தரகோசமங்கை மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி மாளிகை பாடி பொன்னேறு பூங்குலையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.